அனைவருக்கும் வணக்கம். நாம் பச்சனத்தாரசு திருப்பெருமான் அருளி செய்த அற்புதமான பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பாடலிலே யோகி ஒருவர் தனக்கு இன்னமும் சித்தி என்பது ஏற்படவில்லையே, பலவாறாக இந்த உலக துன்பங்களுக்குள்ளாகவே உழன்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டதே, இது என்ன தீவினையாக இருக்கிறது, இந்த பிறவியிலே நான் எந்த ஒரு தீம்பும் யாருக்கும் செய்யவில்லை, இருப்பினும் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது என்றால் நான் முந்தைய பிறவியிலே செய்த தீவினை காரணமாகவே எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது. இறைவா, என்னுடைய தீவினைகளை மன்னித்து எனக்கு மோட்சத்திற்கான பாதையை காட்டித் தருவாய் என்பதாக பிரார்த்திப்பதாகவே பெரும்பாலும் ஒரு யோகியினுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அதையே இங்கே பச்சனத்து சித்திர பெருமான் இந்த பாடல்கள் வாயிலாகவும் தெரிவிக்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே. நான் பிறப்பதற்கு முன்னால் முந்தைய பிறவியிலே ஏதோ மிகப்பெரிய தவறு இழித்திருக்கிறேன், அதன் காரணமாகவே எனக்கு யோக சித்தி என்பது கிடைப்பதற்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. நான் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக நான் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நானும் என்னால் முடிந்த வரையிலே ஓடி பார்த்து விட்டேன், இனி என்னால் ஆகப்போவது எதுவுமே இல்லை. ஈஸ்வரா, நான் உன்னிடத்திலே என்னை சரணாகதி செய்து கொண்டு விட்டேன், இனி எல்லாமே உன் செயல்தான். என்னை கடைத்தேற்றுவதோ அல்லது வீசி விட்டு செல்வதோ உன்னுடைய திருக்கரங்களிலே தான் இருக்கிறது. என்னை கைவிட்டு விடாதே, உன்னை நான் முழுமையாக சரணாகதி செய்து விட்டேன், என்னை ஆண்டுகொருளால்வா அருள்வாயாக என்று கேட்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். நான் முடிந்தவரை முட்டி மோதி பார்த்து விட்டேன், என்னால் எதுவுமே செய்ய இயலவில்லை. என் முயற்சி என்பது இங்கே எந்த வகையிலும் பயனுறாது என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். இறைவா, இனி உன்னுடைய செயலாகத்தான் எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டுமே அல்லாது நான் என்கிற உணர்வோடு கூட நான் சாதித்து விடுவேன் என்று நினைத்து நான் ஆடிப்பாடி தெரிந்தேன், என்னால் எதுவுமே ஆக முடியவில்லை. இதோ இப்பொழுது உன்னிடத்திலே நான் சரணாகதியாகிவிட்டேன், இனி உன் செயல்தான், என்னை எப்படி செய்தாலும் உன் செயலாகவே இருக்கட்டும். இதுவே ஒரு யோகியினுடைய இறுதியான சரணாகதி நிலையாக இருக்கிறது. தன் முயற்சியால் நான் யோகி, நான் ஸ்தானி, நான் மானி, நான் எல்லாவற்றையும் வென்றெடுத்து விடுவேன் என்ற உணர்வோடு கூட அகங்கார வயப்பட்டு ஒருவன் யோக சாதனம் பழகும் போது அவருக்கு தன்னுடைய பயிற்சியிலே வெற்றி என்பது வாய்க்காமலே தள்ளி போய்க் கொண்டேதான் இருக்கிறது. எல்லாம் சத்குருவத்திலே ஒப்படைத்துவிட்டு குருமார்கள் நம்மை கைவிட மாட்டார்கள், எம்பெருமான் ஈசனுடைய திருவருள் நமக்கு இருக்கிறது என்கிற உணர்வோடு கூட ஒருவர் இருக்கும்போது கர்மபணிகள் சார்ந்து இருக்கக்கூடிய துன்பங்கள் அவருக்கு இல்லாமல் ஆகிறது. முற்பிறவியிலே செய்திருந்த துன்பங்களையும் கூட மகிழ்வோடு கூட ஏற்று அதை அனுபவித்து தொலைத்துவிடக்கூடிய மனப்பக்குவம் என்பது ஒரு யோகிக்கு வந்துவிடுகிறது. அப்படியான ஒரு நிலை வரும்போதுதான் நாம் முந்தைய பிறவியிலே செய்திருந்த கர்மவினைகள் முழுவதுமாக தீர்ந்தான பிறகுதான் நமக்கு யோக சித்தி என்பது கிடைக்கும். இதை சரியாக ஒரு யோக சாதகன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சித்திர பெருமகனார் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனிடத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. திருவேடமாகி தெருவில் பயின்றென்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரும் என்றானை பதம் பணிந்தேன். கருவாகும் ஏத கடற்கரை மேவக் கருதும் என்னை உருவாக்கி கொள்ள வல்லவோ இங்கனே சிவன் உற்றதுவே. எனக்கு பலவிதமான துன்பங்கள் வந்தன, அவற்றை நான் தாங்கிக் கொண்டேன். எத்தனையோ சோதனைகள் எனக்கு என்னுடைய வாழ்விலே ஏற்பட்டன, அவற்றையெல்லாம் எம்பெருமான் ஈசனாகி உன்னுடைய திருவடி கமலங்களின் மீது நான் வைத்திருந்த பக்தியின் காரணமாக கடந்து வந்து விட்டேன். என் மீது நீ இரக்கம் காட்டியிருக்கிறாய் என்பதையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஏனென்றால் என்னை நீ தேடி வந்து எனக்கு அருள் செய்திருக்கிறாய். திருவேடமாகி தெருவில் பயின்றென்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரம் என்றவனை பணிந்திருக்கிறேன். தெருவிலே அலைந்து கொண்டிருந்த என்னையும் கூட மன்னித்து என்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனம் கொடுப்பதற்காக
எம்பெருமான் ஈசனே என்னை தேடி வந்து எனக்காக அருள் உபதேசம் செய்திருக்கிறார் என்றால், நான் உண்மையிலேயே செய்த புண்ணியத்தின் பலனாகவே இவை எனக்கு வாய்த்திருக்கின்றன. கருவாகும் ஏத கடற்கரை மேவ கருதக்கூடிய என்னை உருவாக்கி கொள்ள அல்லவோ இங்கே சிவன் காக்க வந்திருக்கிறான். ஏத கடற்கரை, குற்றங்கள் நிறைந்த சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய கடலிலே வீழ்ந்து உழன்று கொண்டிருந்த என்னை நான் இருக்கிறேன் என்று கை கொடுத்து ஈசன் அவனிடத்திலே இருத்தி கொண்டு விட்டான். நான் புண்ணியாத்மாவாக ஆகிவிட்டேன். ஈசன் கருணை எனக்கு வந்துவிட்டது. நான் மகிழ்வுற்ற ஒருவனாக மாறிவிட்டேன் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை இங்கே பட்டினத்தார் சித்தரவருமான் வெளிப்படுத்துகிறார். திருவேடமாகி தெருவில் பயின்றென்னை தேடி வந்து பரிவாக பிச்சை பகரம் என்றானே பதம் பணிந்தேன். கருவாகும் ஏத கடற்கரை மேவ கருதும் என்னை உருவாக்கி கொள்ள அல்லவோ இங்கனவே சிவன் உற்றதுவே. சிவன் அருள் வாய்த்துவிட்டது. அடுத்து என்ன? விட்டேன் உலகம் விரும்பேன் எருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இறேன். மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன். தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே. யோகசாதனத்திலே எனக்கு வெற்றி கிடைத்துவிட்டது. எம்பெருமான் ஈசனுடைய திருக்காட்சி எனக்கு வாய்த்துவிட்டது. விட்டேன் உலகம், இந்த உலகத்தை சம்பந்தப்படுத்தியிருந்த என்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் விட்டுவிட்டேன். இனி எனக்கு இந்த உலக பற்று என்பது இல்லை. இந்த உலகத்தின் மீதான என்னுடைய பற்றை நான் தொலைத்து விட்டேன். விரும்பேன் எரிவினை, நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய எந்த ஒன்றிலும் நான் சிக்கிக்கொள்ளாமல் என்னை காத்துக்கொள்வது எப்படி என்று புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஈசனின் திருவடி கமலங்களிலே சமர்ப்பித்து விட்டேன். நன்று செய்தாலும் தீது செய்தாலும் எல்லாம் ஈசன் செயல் என்று நான் சரணாகதி நிலையை பெற்றுவிட்ட காரணத்தால் எனக்கு இருவினை என்பது இனி வாய்க்காது. ஏற்கனவே இருந்த இருவினைகளையும் நான் அனுபவித்து தொலைத்து விட்டேன். வீணருடன் கிட்டேன். கெட்ட மதி உள்ளவர்களோடு கூட நான் இனிமேல் சேர்ந்திருக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, அவர் உரை கேட்டும் இறேன். அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எதையும் நான் காதிலே போட்டுக்கொள்ள மாட்டேன். மெய்கெடாத நிலை தொட்டேன். இந்த உடல் யோக சித்தி என்பதற்கு தகுதியாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்பதற்கான வழிவகை எனக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால் ஈசனுடைய அருள் எனக்கு வாய்த்துவிட்டது. சுகதுக்கம் அற்றுவிட்டேன். இன்பம் துன்பம் என்று நினைக்கக்கூடிய நினைப்பை கூட நான் விட்டுவிட்டேன். தொல்லை நான் மறைக்கும் எட்டேன். நான்கு மறைகள் என்று சொல்லக்கூடிய இருக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் என்னை இதுவரை குழப்பி வைத்திருந்தன. அவைகள் இனிமேல் என்னை தொல்லை செய்யாதபடியாக நான் தப்பித்து விட்டேன். எம்பெருமான் ஈசனுடைய திருக்காட்சியை கண்டுவிட்ட காரணத்தால் இவை எல்லாமே எனக்கு சர்வசாதாரணமாக கைவல்யமாகிவிட்டது. பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே. ஈசனுடைய அருளாசி எனக்கு கிடைத்துவிட்ட காரணத்தால் விட்டேன் உலகம் விரும்பேன் எருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இறேன். மெய்கிடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அற்றுவிட்டேன். தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே. ஈசனின் அருள் கிடைத்தால் ஒழிய இவை நமக்கு வாய்ப்பதற்கு வாய்ப்பில்லை. யோக சாதனத்திலே தொடர்ச்சியாக ஒருவர் பயின்று வர வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவருக்கு இவை எல்லாமே வாய்க்கும். அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகம் என்பது எது என்பதை பற்றி ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வேதத்திலே அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் உள்ளிலே எழக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் தொலைப்பதுதான் அட்டாங்க யோகம் என்று ஞானத்தந்தை சொல்லியிருக்கிறார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டுவிடுவதற்கு பெயர்தான் அட்டாங்க யோகம். அந்த எட்டையும் விட்டு ஈசன் திருவடிக்கு அன்புடையவர்களாக மாறுவதே அட்டாங்க யோகம். ஆதாரம் ஆறும் கடந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களையும் யோக பயிற்சியின் காரணமாக கடந்து விட்டேன். அது மாத்திரமல்ல,
ஐந்து வகையான அவத்தைகளையும் நான் கடந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி என்று சொல்லக்கூடிய விழிப்பு நிலை, கனவு நிலை, அதை கடந்த அறிதுயில் என்கிற நிலை, இந்த மூன்று. அதன் பிறகு துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய மேன்மையான ஜீவனினுடைய சன்னிதானத்திலே மனம் நுழையக்கூடிய நிலை ஆகிய இந்த ஐந்தும் ஐந்து அவத்தைகள் என்று சொல்லுகிறார். இந்த ஐந்து அவத்தைகளையும் விட்டேறி போன விடுதனிலே வியப்பொன்று கண்டேன். இவற்றையெல்லாம் கடந்து மேலே சென்றான பிறகு ஒரு வெட்டவெளி இருக்கிறது. அந்த வெட்டவெளியை கண்டேன். அந்த வெட்டவெளியிலே ஒரு வியப்பான காட்சியை நான் பார்த்தேன். பட்டாகி செம்மதி பால் உரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியிருக்கின்றதே. அந்த நிலையை நான் அடைந்துவிட்ட காரணத்தால் என் சிரசின் உள்ளிலே இருந்து அமிர்தப்பால் என்பது சுரந்து வந்தது. அதை நான் உண்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஆகா, இது அல்லவோ ஆனந்தம், எட்டாத பேரின்பம், எவருக்கும் எட்டாத பேரின்பம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று தன்னுடைய ஆனந்தத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் பட்டினத்தார் பெருமான். ஒவ்வொரு நிலையாக சொல்லி வருகிறார். உலக மாயை பற்றி சொல்லுகிறார். அதிலிருந்து விடுபட வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லுகிறார். மண்ணுலக மாந்தரோடு கூட இணங்கி இருக்க கூடாது என்பதை சொல்லுகிறார். உலக பற்றுக்களை நீக்க சொல்லுகிறார். ஈசனின் திருவடி கமலங்களிலே சரணாகதி செய்து கொள்ள சொல்லுகிறார். இப்படியெல்லாம் செய்து அதன் பிறகு முறையாக யோக சாதனத்தை ஒரு சத்குருவின் உபதேசத்தோடு கூட பெற்று பயிற்சி செய்யும் போது அட்டாங்க யோகம், ஆதாரம் ஆறு, அவத்தைகள் ஐந்து, இவற்றையெல்லாம் விட்டேறி போன வெளியிலே ஒரு வியப்பை கண்டேன். வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியிருக்கின்றதே. எவருக்கும் எட்டாத பேரின்பத்தை நான் அடைந்துவிட்டேன். அது யோக சாதனத்தின் வாயிலாக எனக்கு வாய்த்துவிட்டது என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே பட்டினத்தார் சித்தர்வர்மான் பதிவு செய்திருக்கிறார். எத்தனைதான் பல மணி நேரம் நான் அமர்ந்திருந்து யோக சாதனம் பழகுவேன் என்று சொன்னாலும், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், கண்டுவிட்டேன் என்று ஒருவன் மாறுதட்டி கொண்டாலும், ஈசனுடைய ஆசி, அவருடைய இரக்கம் என்பது நம் மீது படராத வரையிலே யோக சித்தி என்பது நமக்கு வாய்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இது குறித்த விளக்கங்களை பெறுவதற்காகவே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சரணாகதி, சரணாகதி என்கிற ஒன்று மாத்திரமே நம்மை கடைத்தேற்றக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது. அந்த சரணாகதியையும் நாம் நம்முடைய சத்குருமார்களிடத்திலே தான் செய்து கொள்ள வேண்டும். சத்குருமார்களே நம்மை கடைத்தேற்றி சித்தி என்கிற நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே குருமார்களை அண்டியிருந்து யோக சித்தி பெற வேண்டும் என்பதே சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. மண்ணுலக வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து மரணம் என்கிற ஒன்று வரப்போகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட இன்னமும் நாம் இங்கே இருந்து எதையோ சாதித்துவிடப் போகிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே தீயவர்களாகவே தன்னை உருவகப்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஆனால் இவர்களை பார்த்து, இவர்களுடைய உடலை பார்த்து இவையெல்லாம் இவ்வாறாக நினைக்கின்றன. அவை எவை? எரி எனக்கென்னும் இந்த உடலை பார்த்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு, வாமகனே என்றாவது உன் உடல் எனக்கு இரையாகிவிடும், என்னிடத்தில் நீ வந்துதான் தீரப்போகிறாய் என்று எரி நெருப்பு மனித உடலை பார்த்து ஆசைப்படுகிறதாம். புழுவோ எனக்கென்னும் புழுக்கள் இந்த உடலை நீண்ட காலம் நாம் உண்டு கொழுக்கலாம் என்று புழுக்கள் காத்திருக்கின்றனவாம், இந்த மனிதனின் உடலை நாம் தின்றுவிடலாம் என்று. இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் மண்ணும் எவருக்கும் இல்லை, இவன் உடல் மண்ணிலே புதைக்கப்படப் போகிறது, நானே இவன் உடலை உண்ணப்போகிறேன் என்று மண் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. பருந்தோ எனக்கென்னும் ஆகாயத்திலே வட்டமடித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய கழுகு பருந்து போன்ற பறவைகள், நல்ல கொழுத்த உடல் உள்ள ஒருவன் இருக்கிறான், இவன் இறந்து விட்டான் என்றால் இவனுடைய உடல் நமக்கு நல்ல உணவாகுமே என்று பருந்துகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. தான் புசிக்க நரி எனக்கென்னும் நரிகள் கூட்டம், இந்த மனிதர்கள் இறந்து நம்மிடத்திலே வருவார்கள், அவர்களுடைய உடல் நமக்கு நல்ல விருந்தாகும் என்று நம்முடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. புன்னாய் எனக்கென்னும் ஓநாய்கள், இந்த உடல் நமக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன், இதனால் என்ன பேர் எனக்கே. இப்படி எத்தனையோ உயிர்கள் இந்த உடலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த உடலை நான் நாரக்கூடிய இந்த உடலை அலங்காரம் செய்து பிரியமாக வளர்த்து வைத்திருக்கிறேன்.
வெறும் உடலை வளர்த்து எனக்கு என்னதான் கிடைத்தது? எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் எம்பெருமான் ஈசனுடைய திருவடி கமலங்களுக்கு அன்பு செய்து யோக சாதனம் பழகுவதற்கு இந்த உடலை நான் பயன்படுத்தாமல் போய்விட்டேன். அப்படி பயன்படுத்தி இருந்தால் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏமாற்றம் வந்துவிடும். நான் யோகசக்தி என்பதை பெற்றிருப்பேனே. எரி எனக்கென்னும், புழுவோ எனக்கென்னும், இந்த மண்ணும் சரி எனக்கென்னும், பருந்தோ எனக்கென்னும், தான் புசிக்க நரி எனக்கென்னும், புன்னாய் எனக்கென்னும், இந்நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன். இதனால் என்ன பேர் எனக்கே? இத்தனையும் என்னுடைய உடலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்த உடலை பிரியமாக வளர்த்து எதற்கும் உதவாமல் செய்துவிட்டேனே. எம்பெருமானே, இனியாவது எனக்கு நல்ல புத்தியை கொடு, உன்னுடைய அருளை கொடு, உன்னை வணங்குவதற்கான புத்தியை எனக்கு கொடு என்று இங்கே பிரார்த்தனை செய்கிறார் பச்சினத்து சித்தர் பெருமான். என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். பொன் பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி புலம்பி விட்டார். கொன் பெற்ற மைந்தரும் பின் வளம் வந்து குடம் உடைத்தார். உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. நான் இறந்து விட்டேன், தூரத்திலே இருந்து பார்க்கிறேன். என்னை பிணம் என்று என் தாயார் கூட சொல்லிவிட்டாள். என்னை 10 மாதம் அவளுடைய வயிற்றிலே கருவாக சுமந்திருந்து பாலுட்டி சீராட்டி வளர்த்த என் அன்னையும் கூட நான் இறந்து கீழே விழுந்து விட்ட பிறகு என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். பெற்ற தாய்க்கும் கூட பிரியமில்லாதவனாக நான் மாறிவிட்டேன். வாழக்கூடாத வகையிலே வாழ்ந்து மரணம் என்கிற ஒன்றை அடைந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய உடலை பிணம் என்று என்னை பெற்ற அன்னை கூட இகழ்ந்து விடக்கூடிய நிலை வந்துவிட்டது. பொன் பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி புலம்பி விட்டார். ஐயோ, இந்த பிணத்தை எடுத்து விடுங்கள், நாறுகிறது, சீக்கிரம் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி, நான் இதுவரை பொருள் தேடி கொடுத்திருந்தேன், பொன் தேடி கொடுத்திருந்தேன், அத்தனையும் வாங்கி கொண்டு என்னோடு கூட இல்லரசபத்தை அனுபவித்திருந்த என் மனையாளும் கூட என்னை சுடுகாட்டுக்கு போ என்று சொல்லி புலம்பி விட்டாள். கொன் பெற்ற மைந்தரும் பின்புலம் வந்து குளம் உடைத்தார். வலிமையான தோள்களோடு கூட ஆஜானுபாகுவாக என் பிள்ளைகளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். என் பிள்ளைகளும் கூட இறந்துவிட்டு என் உடலை சுற்றி வந்து குடத்தை உடைத்து தன்னுடைய கடைசி காரியத்தை செய்து என்னை வழி அனுப்பிவிட்டார்கள். இது எதுவுமே நான் இதுவரை அனுபவித்திருந்த, என்னுடைய சொந்தம் என்று நினைத்திருந்த இந்த உறவுகள் எல்லாமே என்னை துரத்திவிட்டன. பிணம் என்கிற நிலை வந்து இதோ சிதையிலே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறேன். ஆன்மாவாக இருந்து நான் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இறைவா, இப்பொழுது மாத்திரமே எனக்கு புத்தி வந்திருக்கிறது. உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை. உன்னை பற்றி இருக்கக்கூடிய பற்று மட்டுமே நிச்சயமானது. மற்ற இந்த உலகப்பற்றுக்கள் எல்லாமே எதற்கும் உதவாதவை என்கிற அறிவு இறந்து பட்டுவிட்டு இதோ என்னுடைய உடல் சிதையிலே எரிந்து கொண்டிருக்கிறதே, இந்த வினாடியில் தான் ஈஸ்வரனே உன்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இறந்துவிட்ட ஒருவனுடைய ஆன்மா புலம்பத்தானே செய்யும். அது போன்ற ஒரு நிலை உனக்கு வாய்த்துவிடப் போகிறது மகனே. எச்சரிக்கையாக இரு, உலக பந்தங்களிலே சிக்கிக் கொள்ளாதே. உன்னை பெற்ற தாயாரும் உன்னோடு கூட வாழ்ந்திருந்த மக்களும் மனைவியும் எல்லோருமே இறந்தான பிறகு உன் உடலை பாதுகாத்து வைத்திருக்க கூட விரும்ப மாட்டார்கள். ஒன்று புதைத்து விடுவார்கள் அல்லது எரித்து விடுவார்கள். நெருப்பு எனக்கென்று கேட்கும், புழுக்கள் எனக்கென்று கேட்கும், மண் எண்ணிலே புதைக்கப் போகிறார்கள், எனக்குத்தான் இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. பருந்தோ எனக்கென்று சொல்லுகிறது, நரி எனக்கென்கிறது, ஓனாய் எனக்கென்கிறது. இந்த நார உடலை பெரியமுடன் வளர்த்து எதற்கும் ஆகாமல் செய்து விட்டாய். எல்லாவற்றையும் செய்த பிறகு பெற்ற தாய் கூட பிணம் என்று இகழ்கிறார். பொண்ணும் பொருளும் தன்னிடத்திலே பெற்றுக்கொண்ட மனைவி போம் போம் தூக்கிச் செல்லுங்கள் என்று சொல்லி புலம்பி விட்டார். நான் பார்த்து பார்த்து வளர்த்த என்னுடைய பிள்ளைகளும் கூட குடமுடைத்து என்னுடைய சிதைக்கு தீமூட்டி விட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டார்கள். உன் பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. எம்பெருமானே, ஈசனே, உன்னை பற்றியிருந்தால் மாத்திரமே நான் மேன்மை பெறக்கூடியவனாக இருப்பேன். எனவே என்னை கைவிட்டு விடாதீர். உன்னுடைய திருவடி கமலங்களுக்கு கீழே என்னை சரணாகதி செய்து கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு யோக சக்தியை கொடுங்கள் என்று இங்கே பட்டினத்தார் பெருமான் தன்னுடைய அனுபவங்களாக இங்கே இந்த பாடல்களை சொல்லியிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, எத்தனைதான் நாம் இந்த மண்ணுலக வாழ்க்கையை பெரிதாக நினைத்து வாழ்ந்திருந்தாலும் முடிவு என்னவோ இங்கே பச்சினத்து சித்தர் பெருமான் வர்ணித்ததிலே ஒன்றாகத்தான் நமக்கு வாய்த்துவிடப் போகிறது. எனவே கவனமோடு இருங்கள். போதும், இதுவரை நாம் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே அறியாமையோடு வாழ்ந்திருந்தது. இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பசி வந்தபோது புசிக்கு அன்னம் வேண்டும், படுத்துறங்க இல்லம் வேண்டும், உடுத்துவதற்கு உடை வேண்டும். இவற்றையெல்லாம் அனுபவித்தபடியே கூட ஈசனின் திருவடி கமலங்களை மறவாது இருந்து முறையான யோக சாதனத்திலே ஈடுபட்டு உத்தமமான ஒரு சத்குருவை சரணடைந்து
சாகாநிலை என்று சொல்லக்கூடிய யோக சித்திற்கான பயணத்தை தொடங்குங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு சில பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.